அகத்தளத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அடைவதற்கும் ஒன்றும் இல்லை. சரி, அகத்தளவில் வரும் எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது, அகத்தை முழுவதாக ஏற்றுக்கொள்வது என்பது கடினமான ஒன்றா இல்லை சாதாரணமானதா? ஏனெனில் எனக்கு அது கடினமாக இருந்தது. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு மனசில் வரக்கூடியது எல்லாமே வந்ததுனாலே என்னென்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோம், முடிஞ்சு போனது இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு மனசில் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுது. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாரு, பேசினாருன்னு சொன்னால் அது முடிஞ்சு போன பிறகு தான் நம்ம காதலே வந்து விழுது. அப்போ காதில் விழுந்ததுன்னு சொன்னாலே அங்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பதிலுக்கு ஏதாவது பேசணுமாங்கிறதான் இது. அதனால் அது அதே மாதிரி எண்ணங்கள் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு பிறகு தான் நமக்கே தருது. அது சம்மந்தமாக நமக்கு ஒன்றுமே இல்லை, அது சம்மந்தமாக ஒன்றுமே தேவையில்லை.